பொதுக்கூட்டத்தில் பேட்டியளிக்கும் போதே மயங்கி விழுந்த சீமான் சென்னை திருவெற்றியூரில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மயங்கி விழுந்தார். சென்னை திருவெற்றியூரில் அண்ணாமலை நகர் ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதற்காக ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள வீடுகளை அகற்ற பொக்லைன் எந்திரங்களை கொண்டு வந்தனர். வீடுகளை இடிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு ஆதரவாக சம்பவ இடத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடினார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கும் பேட்டியளித்துக் கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அங்கு திரண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினர் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சீமான் அனுப்பி வைக்கப்பட்டார்.